இந்த கிரகணம் டிசம்பர் 26 காலையில் 9:30 சவுதி அரேபியாவில் ஆரம்பித்து காலையில் 9:24 மேங்களூர் வழியாக இந்தியாவுக்கு வரும். கேரளாவில் கோழிக்கோடு வரைக்கும் இந்த ஆனுவலர் எக்லிப்ஸை பார்க்க முடியும். தமிழ்நாடில் ஊட்டி, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, திருப்பூர், புதுமலைப்பேட்டை, பழனி, ஒட்டஞ்சத்திரம், கரூர், ஈரோடு, திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி, காரைக்குடி, மேலூர், தேவக்கோட்டை, புதுக்கோட்டை, அறந்தாங்கி அண்ட் பட்டுக்கோட்டை வரைக்கும் பார்க்க முடியும். இந்த இடங்களில் சூரியன் 93% மறைக்கப்பட்டிருக்கும். கொடைக்கானல், மதுரை, தஞ்சாவூர்லாம் நூல் இழையில் ஆனுவலர் சோலார் எக்லிப்ஸை மிஸ் பண்ணோம். இருந்தாலும் இங்கெல்லாம் பகுதி சூரிய கிரகணத்தை பார்க்க முடியும். இன்ஃபேக்ட் சென்னை, பாண்டிச்சேரி உட்பட தமிழ்நாடு ஃபுல்லாக பகுதி சூரிய கிரகணத்தை தான் பார்க்க முடியும். என்னதான் பகுதி சூரிய கிரகணமாக இருந்தாலும் இந்த இடங்களில் இருந்து பார்க்குறப்போ சூரியன் 85%லிருந்து 92% வரைக்கும் மறைக்கப்பட்டிருக்கும். மைசூர் அண்ட் சேலமில் 92%, பாண்டிச்சேரி, பெங்களூர் அண்ட் திருநெல்வேலியில் 89%, வேலூர் அண்ட் நாகர்கோயிலில் 87%, சென்னையில் 85% சூரியன் மறைக்கப்பட்டிருக்கும். ஸ்ரீலங்காவில் ஜாஃப்னா, கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு அண்ட் திரிகோணமலை வரைக்கும் ஆனுவலர் சோலார் எக்லிப்ஸை பார்க்க முடியும். மித்த இடங்களில் பகுதி சூரிய கிரகணத்தை தான் பார்க்க முடியும். சிங்கப்பூர்லையும் கூட இந்த ஆனுவலர் எக்லிப்ஸை பார்க்க முடியும். காலையில் சுமார் 8:00 சூரிய கிரகணம் ஆரம்பிச்சிடும். ஆனால் 9:23 தான் ஆனுவலர் சோலார் எக்லிப்ஸை பார்க்க முடியும். இந்த கிரகணம் கோயம்புத்தூரில் 9:27 ஆரம்பித்து 9:30 வரைக்கும் நீடிக்கும். அதே மாதிரி பட்டுக்கோட்டையில் 9:33 ஆரம்பித்து 9:35 வரைக்கும் நீடிக்கும். சென்னையில் 9:35 தான் அதிகப்படியான சூரிய ஒளி மறைக்கப்பட்டிருக்கும். என்னதான் 93% சூரிய ஒளி மறைக்கப்பட்டு இருந்தாலும் சூரியனை வெறும் கண்ணால் பார்க்கறது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். சில நொடிகள் நீங்கள் சூரியனை பார்த்தாலும் உங்கள் பார்வையை நீங்கள் இழக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வெறும் கண்கள் தவிர சன்கிளாசஸ், கேமரா, பைனாகுலர்ஸ் ஆர் டெலஸ்கோப் மூலயமாக கூட நீங்கள் சூரியனை பார்க்கக்கூடாது. சூரிய கிரகணத்தை பார்க்கணுன்னா ஒரு பேப்பரில் ஒரு சின்ன ஓட்டை போட்டு அதை ஒரு ப்ரொஜெக்டர் மாதிரி யூஸ் பண்ணுங்கள். சூரிய ஒளி சின்னதாக தரையில் ப்ரொஜெக்ட் ஆகும். சூரிய கிரகணம் அப்போது அந்த பேப்பரில் இருந்து வர ஒளி மறையறத நீங்கள் பார்க்கலாம். நம்ம நிலா டைடல் ஆக்சலரேஷன் காரணமாக பூமியை விட்டு தள்ளி போயிட்டே இருக்குது. இன்னும் சில கோடி வருஷங்களில் நிலா பூமியை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கும். அப்போது பூமியில் இருக்கிறவங்களால் சூரிய கிரகணங்களை பார்க்க முடியாது. ஏன்னா நிலா சூரியனை விட ரொம்ப சின்னதாக தெரியும். ஸோ நிலாவால் சூரியனை முழுசாக மறைக்க முடியாது.